முதல் பாரதிய ஜனதாவுடைய தாமர சின்னத்தை ஒழிக்கணும். நீங்க பாருங்க, இது தேர்தல் முடிஞ்சா வழக்கு போடுவேன், எனக்கு நீ பதில் சொல்லணும். பள்ளிக்கூடத்திலிருந்து தேசிய மலர், நாட்டு மலர், தாமரை தாமரை தாமரைன்னு எல்லாரும் படிக்கணும். அது எப்படி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு சிம்பலா கொடுத்த, ஒரு தேர்தல் நினைக்கிற கட்சிக்கு எப்படி அதை சிம்பலா கொடுத்த? நான் கேட்டபோது மயில அது தேசிய மன பறவை, இது தேசிய மலர் எப்படி கொடுத்த? எப்படி கொடுத்த? ஒன்னு தேசிய மலரா இத வை சின்னத்தை எடு, இல்ல சின்னமா அவருக்கு கொடு, தேசிய மலரா வேற வை, ரோஜா மல்லிகை கனகாம்பரம் ஏதோ ஒன்ன வை, காலிஃபிளவர் கூட வை, ஆனா நீ எடு. இது அநீதி அல்ல, நீ ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஒருத்தரும் ஒரு கட்சி பள்ளிக்கூடத்துக்கு நாட்டின் மலர், தேசிய மலர்னு சொல்லக்கூடிய மலரை எப்படி சின்னமா தாங்கி நிக்குது? இதன் ஜனநாயகமா? ஒரு சின்ன பய ஒண்ணு கிடையாது. திமுக எத்தனை வருஷம் ஆன கட்சி, அதிமுக எவ்வளவு, பிஜேபி இவர் தம்பி அருமை சகோதரர் அண்ணாமலையோட கட்சிய 100 ஆண்டத்தோட போது எவனோ ஆரம்பிச்சவன், எவனோ உருவாக்குனவன். தம்பி சார், அவர் பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவோம், அது என்னையாச்சும் உருப்படியா பேசியிருக்கா? ஏதாச்சும் ஒரு மேடல் நின்றுட்டு ஏதாச்சும் உருப்படியா பேசியிருக்காருன்னு அவர் சொல்லுங்க. ஏதாச்சும் இவரே பேசுவாரு, அது காமெடி நினைச்சிட்டு இவரே சிரிப்பாரு. இவர் ஏதாவது இந்திய தேசத்திற்கு ஆதரவாக, இந்திய தேசத்தின் பண்பாட்டிற்காக, இந்திய தேசத்தின் இறையாண்மைக்காக, இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பிற்காக இவர் ஏதாவது ஒரு சொல்ல சொல்லியிருக்காரா? ஏதாவது பேசியிருக்காரா? நாளைக்கு சீமானுக்கு மலச்சிக்கல் வந்துருச்சுன்னா அதுக்கும் காரணம் அண்ணாமலைன்னு சொல்வாரா? நாளைக்கு கிட்னியில் அடப்பு வந்துருச்சு, யூரின் வரலன்னா அதுக்கும் காரணம் அண்ணாமலைன்னு சொல்வாரா? ஒரு கூறுகட்ட மனிதன் நீ, ஒரு கட்சி நடத்துகிற, அந்த கட்சி அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சி, அந்த கட்சிக்கு சின்ன வேணும்னா அதற்கான காலகட்டத்தில் நீ போய் அதற்கான விண்ணப்பத்தை செய்யணும், அதற்கான அப்ளிகேஷனை நீ கொடுத்து எனக்கு இந்த சின்ன வேணும்னு நீ தேர்தல் ஆணையத்தில் கேட்டால் மட்டுமே உனக்கு அந்த சின்னம் ஒதுக்க முடியும். ஆனால் நீ வச்சிருந்த சின்னத்தை வேற ஒருத்தன் அப்ளை பண்ணி கேட்டு வாங்கிட்டான், வேற எவனுமே அப்ளை பண்ணல, நீ போய் கேட்குற வரைக்கும்னா உனக்கு அந்த சின்னத்தை கொடுத்துருக்க போகிறாங்க. ஒரு கட்சி நடத்துகிற, நான் தான் இந்திய மக்களை காப்பாற்றணும், நான் தான் தமிழக மக்களை காப்பாற்றணும், நான் தான் ஒரே தீர்வு, பிஜேபி தீர்வு கிடையாது, காங்கிரஸ் தீர்வு கிடையாது, கம்யூனிஸ்ட் தீர்வு கிடையாது, அதிமுக தீர்வு கிடையாது, திமுக தீர்வு கிடையாதுன்னு நீ பொழுதன்னைக்கு மேடைகளில் முழங்கி கொண்டிருக்கிற உனக்கு ஒரு அரசியல் கட்சியை எப்படி நடத்த வேண்டும், அந்த அரசியல் கட்சிக்கான பதிவுகளை எப்படி மெயின்டைன் பண்ணணும், எந்த இளவும் தெரியாமல் மூளை கெட்டு போய், மரியாதை கெட்டு போய், லூசுத்தனமாக நீ ரிஜிஸ்டர் பண்ணாமல் விட்டுட்டு அண்ணாமலை தான் காரணம், பிஜேபி தான் காரணங்கிற இந்த நாட்டை நீ உங்க கையில் ஒப்படைச்சா அதுவும் அதோகதி தான். காஷ்மீர் தீவிரவாதி அழைச்சிட்டு வந்து இங்க மீட்டிங் போட்டேன், அவற்றை நன்கொடை வாங்கினேன், நான் தான் இலங்கை தமிழர்களுடைய பாதுகாவலன், நான் தான் இலங்கை அதிபரின் பிரபாகரனை உற்ற தோழன் சொல்லி மக்களை பொய் சொல்லி ஏமாற்றி ஈழத்தமிழர் உலகமெல்லாம் பரவி இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்ந்து காசை வாங்கிக்கிட்டு இங்க கட்சி நடத்திக்கிட்டு இங்க வந்து தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு என் அப்பத்தா, என் பாட்டன், என் முப்பாட்டன் அப்படின்னு சிரிச்சு விட்டு ஒரு அரசியல் கட்சியை நடத்தினா நீ ஜெயிச்சிருவியா? நீ மனுஷனா? நீ முதல்ல ஒரு உன்னுடைய அரசியல் கட்சிக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எலெக்ஷன் கமிஷனில் எந்தெந்த வேலைகளை செய்யணுங்கிற அடிப்படை அறிவு இல்லாத ஞான சூனிய நீ. நீ உன் கட்சிக்கு சின்னங்கெட்டு அப்ளை பண்ணாததுக்கும் திரு அண்ணாமலை அவருக்கும் என்னையா சம்பந்தம்? இதில் வந்து திரு பாண்டே சார் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அது சும்மா விரிவாக பேசிட்டு விரிவாக பேசிய பாண்டே அவர்கள் ஒரு இடத்துல சொல்கிறாரு, இதை இந்த சின்னத்தை சீமானுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது போல பேசுகிறார் திரு பாண்டே சார் அவர்களே. ஒருத்தன் அப்ளை பண்ணி இந்த சின்னம் எனக்கு வேணும்னு கேட்குறான், அஃபீஷியலாக என்ன செய்யணுமோ ஒருத்தன் அதை செஞ்சிட்டான். இவர் அப்ளைவே பண்ணலை, அப்ளை பண்ணவருக்காக அந்த அப்ளை பண்ணாதவருக்காக அந்த சின்னத்தை ஹோல்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணவனுக்கு சின்னத்தை கொடுக்கலாம்னா அவன் போய் கோர்ட்டில் நிற்க மாட்டானா? சீமான் கட்சி என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? 6% ஓட்டு வாங்கணும், 2 MLA சீட்டு வச்சிருக்கணும், 2 MLA ஜெயிச்சிருக்கணும், இல்லை 6% ஓட்டு வாங்கியிருக்கணும், 1 MP சீட்டு வச்சிருக்கணும் அப்படிங்கிறது நாம்ஸ் அங்கீகரிக்கப்படக்கூடிய அரசியல் கட்சிக்கு. அந்த நாம்ஸ்குள்ள சீமான கட்சி இல்லையே நாம் தமிழர். நான் தான் 3வது பெரிய கட்சி, நான் தான் 3வது பெரிய கட்சின்னு மாரடிச்சுட்டா பத்தாதுங்க. அந்த நாம்ஸ் அண்ட் கண்டிஷனை ஃபில்லப் பண்ணணும். சரி, சீமானுக்கு எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல்? இது திரு பாண்டே சார் அவர்களுடைய அந்த கொடுத்துருக்கணும், கொடுத்தா தப்பு இல்லை, கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு திரு பாண்டே சார் அவர்கள் பேசுகிறாங்க. பாண்டே சார் அவர்களே, கொடுத்துருக்கலாம், வேணுமனே தான் தேர்தல் அவதி ஆணையம் கொடுக்கல போல இருக்கு, பாண்டே சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குன்னு வெகுஜனம் நம்ப மாட்டாங்களா? நீங்கள் எப்படி பேசலாமா திரு பாண்டே சார் அவர்களே? உங்கள் மீது எவ்வளோ பெரிய மரியாதையும் பக்தியும், உங்கள் ஒவ்வொரு வார்த்தையின் மீதும் சங்கிகளாகிய நாங்கள் மிகப்பெரிய மரியாதை வைத்திருக்கிறோம். நீங்கள் எப்படி கொடுத்துருக்கலாம்,
கொடுத்துருக்கலாம் அப்படின்னு பேசுறீங்களே, நீங்க பேசலாமா? வேண்டுமென்றே செய்யப்பட்டது போல ஒரு தோற்றத்தை இது ஏற்படுத்தி விடாதா திரு பாண்டியவர்களே? சீமானுக்கு எதுக்கு நாடாளுமன்ற தேர்தல்? சீமான் எதுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும்? சீமான் தான் இந்திய இறையாண்மைக்கு எதிரானவராச்சே. சீமானுக்கு தான் இந்திய நாடுன்னு ஒன்று கிடையாது. சீமானுக்கு தான் இந்தியாவுன்னு ஒன்றே கிடையாது. அப்புறம் எதுக்கு இந்திய நாடாளுமன்றத்துக்கு ஒரு போட்டி போடுறாரு? மக்களே, தயவு செஞ்சு ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, நீங்கள் சீமானுக்கு போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் ஒவ்வொரு ஓட்டு செல்லா ஓட்டு. அவரால் அங்கே ஒரு ஆணையும் கலட்ட முடியாது. 100% 400 இடங்களை பெற்று பிஜேபி தலைமையிலான என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அமைக்கப் போவது நிச்சயம். நீங்கள் திமுக ஓட்டு போட்டாலும் சரி, அதிமுக ஓட்டு போட்டாலும் சரி, நான் தமிழருக்கு ஓட்டு போட்டாலும் சரி, அத்தனை ஓட்டு செல்லா ஓட்டு. 38 MP அனுப்பி வச்சிங்க சென்ற தேர்தலில், 2014 38 MP போய் அங்கே சாதித்தது என்ன? பாராளுமன்றத்தில் கோஷம் போட்டாங்க, வெளிநடப்பு செஞ்சாங்க, கேன்டீனில் உட்காந்து டீ போண்டா சாப்பிட்டாங்க, எங்களுக்கு கேன்டீனில் பிரியாணி போட மாட்டேங்கிறாங்க, நான்வெஜ் போட மாட்டேங்கிறாங்கன்னு ஒப்பாரி வச்சார் ஆராசா. அதுலேயும் வெட்டு வச்சுட்டாரு. மானியத்திலலாம் தர முடியாது, உரிய விலைக்கு தான் சாப்பிடணும்னு மோடி ஒரு சட்டத்தை போட்டார். அதுலேயும் எங்கள் வயிற்றுல மண்ணள்ளி போட்டான்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கீங்க. 38 பேர் என்ன செஞ்சீங்க? 38 பேர் சேர்ந்து ஒரு மெடிக்கல் காலேஜை கொண்டு வந்துடுறீங்களா தமிழ்நாட்டுக்கு? எய்ம்ஸ் இப்போ கட்டட வேலைகள் ஆரம்பித்ததுக்கு கம்யூனிஸ்ட் எம்பி சொல்கிறாரு, சூர்யா குடும்பத்தினுடைய கைடு அவர், சூர்யா சிவகுமார் குடும்பத்து கைடு, அவர் தான் மயிலாடுதுறை மதுரை பாராளுமன்ற உறுப்பினர். அவர் கேட்குறாரு, எலெக்ஷன் வந்துடுச்சுன்னு கட்டட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா வெண்ணைங்களா, நாங்கள் தான் சொல்கிறோமே, அண்ணாமலை தான் திரும்ப திரும்ப சொல்கிறாரு, 2026 செப்டம்பர் மாதம் எய்ம்ஸ் செயல்பாட்டுக்கு இயங்கக்கூடிய நிலைக்கு வந்துடும், அதற்கான பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சிடுச்சு, விரைவில் பணிகள் ஆரம்பிக்கும்னு கிட்டத்தட்ட 6 மாதமாக திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்காக இப்போ கட்டட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி போய் சொல்கிறிய? வெங்கடேஷா, உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா? நீ போய் கைடு வேலையை ஒழுங்காப்பார். சிவகுமார் எங்கே போகிறாரு? அவர் எவன் உங்களை சால்வை ஒத்து பிடிக்கி விட்டுறாரு? அவர் எவன் செல்போனை தட்டி உடைக்கிறாரு? அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு சிவகுமாருக்கும் சிவகுமார் மகன்கள் கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் ஜோதியாவுக்கும் நீ கைடு வேலை பார்க்கப்போ? உனக்கு எம்பி வேலைக்கெல்லாம் நீ லாயக் கிடையாது, நீ அன்ஃபிட் ஃபார் எம்பி, புரியுதா? இவங்களுக்கு நீ யாருக்கு நீங்கள் ஓட்டு போட்டாலும் சரிங்க, அது செல்லா ஓட்டு. சீமான் என்பவன் ஒரு மிகப்பெரிய இந்திய தேச விரோதி, அவன் இந்தியாவிற்கு எதிரானவன், இந்திய இறையாண்மைக்கு எதிரானவன். நாம் தமிழர் கட்சி மீது இன்று தேசிய புலனாய்வு அமைப்பு ரைடு நடத்தியிருக்கு. அதன் நிர்வாகிகள் இடும்பவனம் கார்த்தி, சாட்டை துரைமுருகன் என்பவர்கள் மீது மிகப்பெரிய ரைடு நடத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் தடை செய்யப்பட்ட இயக்கத்திற்கு சார்பாக இங்கே காசா வாங்கி கொண்டு செயல்படுகிறார் என்பது குற்றச்சாட்டு பதிவாகி இருக்கிறது. விசாரணை போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் ராஜீவ்காந்தியை கொன்னு பொது மேடையில் இந்த சீமான் பேசினார். ஒரு தேசிய தலைவனை, ஒரு இந்த நாட்டின் முன்னாள் பிரதமரை, ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சியின் தலைவனை நாங்கள் தான் கொன்னு இந்த மனிதன் பேசினான். இந்த மனிதனுக்கு நீங்கள் ஓட்டு போடுவது என்பது இந்திய தாய்க்கு நீங்கள் செய்யக்கூடிய துரோகம். பெத்த தாய்க்கு நீங்கள் துரோகம் செய்வீங்களா மக்களே? இந்திய தாய்க்கு துரோகம் செய்பவர்கள் தான் சீமானுக்கு வாக்களிப்பவர்கள். சீமானுக்கு விழக்கூடிய ஒவ்வொரு ஓட்டும் இந்திய இறையாண்மைக்கும் இந்திய தேசியத்திற்கும் இந்திய ஒருமைப்பாட்டிற்கும் எதிரானது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, இந்த மனிதன் சீமான் இப்போ தாமரை சின்னத்துக்கு எதிர்த்து ஒரு வழக்கு போட போகிறாரான். பெரிய புடுங்கினி, ஏற்கனவே ஒருத்தன் வழக்கு போட்டாயா? தெளிவான ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சு 2 வருஷத்துக்கு முன்னாடியே. போடு, வழக்கு போடு. உன்னை தான் இப்போ டெல்லி உயர்நீதிமன்றம் உன்னை காரி மூஞ்சில் துப்பி அனுப்பிடுச்சுல்ல. அங்கீகாரம் பெறாத கட்சியை ஒன்று வச்சுக்கிட்டு அதுக்கு நீ சின்னம் கேட்ட அப்பளையும் பண்ணாமல் எனக்கு சின்னம் தரலன்னு வந்து இங்கே நிற்கிறிய வெக்கமா இல்லைன்னு கேட்டு காரி துப்பி அனுப்பிடுச்சு இல்லை. இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்க, இப்போ உச்சநீதிமன்றம் காரி துப்பி அனுப்ப போகுது. நீ என்ன அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா? ஒன்ட்ட 2 MLA இருக்காங்களா? ஒன்ட்ட 1 MP இருக்காங்களா? இல்லை கேவலம் 1 வார்டு மெம்பர் இருக்காங்களா உன் கட்சிக்கு? உன் கட்சி சின்னத்தில் நின்று ஜெயிச்ச 1 வார்டு மெம்பர் இருக்காங்களா உனக்கு? உனக்கு அப்புறம் நிரந்தர சின்னம் கொடுக்க முடியும்? மழையில் நான் அப்ளை பண்ணல. மழையில் நீ என்ன பண்ண? இந்த தென் மாவட்டத்தில் பெஞ்ச மழை போதும், சென்னையில் பெஞ்ச மழையின் போதும் உன் கட்சியும் நீயும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன செஞ்சு கிழிச்சிங்க? எத்தனை கோடி ரூபாய்க்கு நிதி உதவி செஞ்சீங்க? எத்தனை கோடிக்கு நிவாரணப் பொருட்களை கொடுத்தீங்க? எந்தெந்த பகுதிகளுக்கு நீங்கள் போய் மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க? தண்ணியில் எத்தனை கிலோமீட்டர் நடந்தீங்க? என் தலைவர் நடந்திருக்காரியா? வேளச்சேரி முழுவதும், நார்த் மெட்ராஸ் முழுவதும் தண்ணியில் நடந்து போய் சம்மந்தப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி எங்களால் முடிஞ்ச நிவாரணப் பொருட்களை கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். நீ என்ன செஞ்சு கிழிச்ச? என்னையா செஞ்சு கிழிச்ச? மலையால் நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகல, அப்ளை பண்ணல முடியலங்கிற நீ ஏன் போகணும்? உன் கட்சியில் தான் 1008 வக்கீல் இருப்பான். வக்கீல்கிட்ட சொன்னால் அவன் அப்ளை பண்ண போகிறான்,
அப்ளை பண்ணால் ரெண்டு பேரும் சின்னத்தை கேட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஒருத்தன் இப்போ ரெண்டு பேருமே பதிவு பண்ணக்கட்ட கட்சி, இதில் ஏற்கனவே இவன் போட்டிக்கிட்டு இருக்கான், இவனுக்கு சின்னத்தை கொடுப்போம்னு சொல்லி உனக்கு சின்னத்தை கொடுத்துருந்தாலும் கொடுத்துருக்கலாம். அப்போ உனக்கு சின்னந்தான் முக்கியம், சீமான் முக்கியம் இல்லை. சீமான் சும்மா வெத்து வெட்டு, சீமான் சும்மா வாய்ஸவடால், சீமான்கிட்ட ஒரு இளவும் இல்லை. சின்னத்தை வச்சு தான் நீ 35 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கேன், நீ ஒத்துக்கிறியா சீமான்? சும்மா நீ பண்ண தப்புக்கு பிஜேபியை குறை சொல்லிக்கிட்டு இங்கே அரசியல் பண்ணிக்கிட்டு மக்கள் மனசை மாற்றிடலான்னு சொல்லிட்டு இங்கே அரசியல் பண்ணி ஜெயிச்சிடலான்னு நினைக்காத. இந்த தேர்தலில் நீ 3% மேலே ஓட்டு வாங்க மாட்டேன், இந்த தேர்தலில் நீ காணா போயிடுவேன், எழுதி வச்சுக்க. மக்களே, தயவு செஞ்சு சொல்கிறேன், சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது செல்லாத ஓட்டு, சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது இந்திய தேசத்திற்கு எதிரான ஓட்டு, நீங்கள் சீமானுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா இந்திய இராணுவ வீரர்களின் தியாகத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய ஓட்டு அது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க, சீமானுக்கு ஓட்டு போடுவதை தவிருங்கள். உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமான வாக்குச்சீட்டை சீமானுக்கு எதிராகவும் திராவிட கட்சிகளுக்கு எதிராகவும் பயன்படுத்தி இந்த நாட்டில் தேசியத்தை மலரச் செய்யுங்கள் என்று தாழ்மையோடு கேட்டுக்கிறேன்.